ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் போக போகிறோம். இன்றைக்கி நாளைக்கு காலைல 6 மணிக்குள்ளே ராமேஸ்வரத்தில் இருக்கணும். சரி, நானும் அப்படியே காரை பொறுமையாக சாவிக்கியும் வாங்கிட்டேன், அப்படியே பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுன்னு நானும் அப்படியே ராமேஸ்வரத்துக்கு பொறுமையாக அப்படியே காரை டீசல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே தாம்பரம் பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் ஏறி அப்படியே இறங்கி பொறுமையாக போயிட்டுருக்கேன். பிடிச்ச சாங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டு எல்லோ கலரில், ஏதோ ஒரு கம்பெனி போலது. சரி, அப்படியே போகிற வழியில் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் லைட் டீ தான் கேட்டேன், ஆனால் லைட் டீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரமோண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ராமேஸ்வரம் 49 கிலோமீட்டர், சரி, தனுஷ்கோடி 68 கிலோமீட்டர். சரி, ராமேஸ்வரம் தான் நம்ம போக போகிறோம் நெக்ஸ்ட் டைம். இந்த குளத்தில் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு, வேறு லெவலில் இருக்குப்பா குளியல். சரி, அப்படியே போயிட்டு நான் பாருங்கள் ட்ரெயின் மண்டபம் ஒரு ஊருக்கு அதுக்குன்னா ராமேஸ்வரம் போன அனுபவம் கவர்மெண்ட் போனது பாம்பம் பாலம் 24. சரி, ஒரு ஏரியா நம்ம பிக்கப் பண்ண பாயிண்ட் வந்துட்டோம். ஹெலிகாப்டர் வெயிட்டிங்கு. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்துருச்சே பா. ஓ, எவ்வளோ டஸ்ட்டு, செம்மையாக இருக்குது ஹெலிகாப்டர், வேற லெவல். லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ஹெலிகாப்டர் பக்கத்தில் நிற்கிறேன். ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு எப்போ கொடுத்துருக்குமோன்னு தெரில. சரி, சாகரத்துக்குள்ளாச்சும் எப்படின்னா ஒன்று ஒரு டைமாச்சும் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டரில் போயிடணும், இப்படிதான் பார்ப்போம். சரி, போயிட்டு வந்து ரிட்டர்ன் விட்டாச்சு. நம்ம ரிட்டர்ன் அப்படியே பசங்கள்லாம் பார்த்துட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேர் கிஷோர், தருண், பாண்டி. சரி, அப்படியே நான் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி, சரி நான் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காரை பார்க்க முடியாது. அப்படியே ஆட்டோவில் ஏறி நானும் அப்படியே ராமசத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பிளேஸு, வேறு லெவல். ரெண்டு பக்கம் கடவுள், நடுவில் ரோடு பா, இதுதான்ப்பா. என்ன, இந்த ஊரில் கொஞ்சம் விவசாயம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல். மற்றபடி இந்த இடம்லாம் செம்ம பிளேஸ் பார்த்தீங்கன்னா. வானம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த தூண் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன கோவில் தெரியல, இது என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரிங்களா. அப்புறம் இது கடல் பாசை போல், தண்ணியில் முழுகவே இல்லை இது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கடல் கல்லுன்றாங்கோ பாசல்றாங்க, யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்புறம் நாங்கள் பீச்சில் காலை நினைக்கலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வேகமாக கொடு கொடுன்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பாட்டில் ஏதோ ஒட்டின்னு இருந்தது, அது ஒரு அசைவாக இருந்தது. சரி, கிட்ட போய் பார்த்தா அது கடல் முத்துவா என்னன்னு தெரில, இல்லை சிப்பியான்னு. யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகேங்களா. இது ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருக்கவங்க யாருன்னா தெரிஞ்சால் யாருன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எம் யூடியூப் சேனல் பேர் TN சைக்கோ ட்ராவலர். என்னடா பேர் இப்படி இதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும், லைக் பண்ணுங்கள்.